வணக்கம். உக்ரைன் போர் தீவிரமடைந்துள்ள நிலையில் அங்குள்ள அரசியல் கட்சிகள் தொடர்பாக அந்நாட்டின் அதிபர் ஜெலன்ஸ்கி முக்கிய அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளார். உக்ரைன் போர் தொடங்கி ஒரு மாத காலத்தை தொட்டுவிட்டுள்ள நிலையில் இது தொடர்பாக இரு நாடுகளுக்கும் இடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளில் இதுவரை எந்தவித உடன்பாடும் ஏற்படாத நிலையில் போர் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த போர் உலக நாடுகள் மத்தியில் கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது என்பது ஒரு நிதர்சனம். இதனால் ரஷ்யா மீது அமெரிக்கா, ஐரோப்பிய ஒன்றியம் என அனைத்து நாடுகளும் கடுமையான பொருளாதார தடைகளை அறிவித்து வருகின்றன. இருப்பினும் போர் முடிவுக்கு வருவதாக தெரியவில்லை. உக்ரைன் நாட்டின் தலைநகர் கியூவ், முக்கிய நகரங்களான கார்கிவ், மரியோபோல் உள்ளிட்ட நகரங்களை குறிவைத்து ரஷ்யா தீவிர தாக்குதல் நடத்தி வருகிறது. இதற்கிடையே ரஷ்ய உளவாளிகளின் நடமாட்டம் உக்ரைன் நாட்டில் அதிகரித்து வருவதாகவும் புகார்கள் எழுந்துள்ளன. உக்ரைன் நாட்டில் குழப்பத்தை ஏற்படுத்தி அதன் மூலம் ஆட்சியை கவிழ்க்க ரஷ்யா திட்டமிட்டுள்ளதாகவும், இதற்காகவே ரஷ்ய உளவாளிகள் செயல்பாடுகள் உக்ரைன் நாட்டில் அதிகரித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் ரஷ்யாவுடன் தொடர்புள்ளதாக கூறி 11 அரசியல் கட்சிகளின் செயல்பாடுகளை சஸ்பெண்ட் செய்ய உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி உத்தரவிட்டுள்ளார். குறிப்பாக உக்ரைன் நாடாளுமன்றத்தில் 450 44 இடங்களை பெற்றிருக்கும் பிளாட்ஃபார்ம் ஆஃப் லைஃப் என்ற கட்சியும் தடை செய்யப்பட்டுள்ளது. அக்கட்சியின் தலைவர் விக்டர் மெக்வெட்சுக் ரஷ்ய அதிபர் புட்டினுடன் பல ஆண்டுகளாக நட்புறவு கொண்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அதேபோல மேலும் 10 முக்கிய அரசியல் கட்சிகளையும் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி சஸ்பெண்ட் செய்துள்ளார். ரஷ்ய படையெடுப்பிற்கு முன்னரே ஜெலன்ஸ்கி ஆட்சியை கவிழ்த்துவிட்டு ரஷ்ய ஆதரவு தலைவர் ஒருவரை அதிபராக புட்டின் திட்டமிட்டு வருவதாக பிரிட்டிஷ் உளவுத்துறை அதிகாரிகள் எச்சரித்திருந்த நிலையில் இந்த தடை உத்தரவை அவர் பிறப்பித்துள்ளார். இது தொடர்பாக ஜெலன்ஸ்கி வெளியிட்டுள்ள வீடியோவில், ரஷ்யாவுக்கும் நமது நாட்டில் இருக்கும் சில அரசியல் கட்சிகளுக்கும் இடையான தொடர்பு காரணமாக நம் நாட்டில் உள்ள சில அரசியல் கட்சிகளின் நடவடிக்கைகள் ராணுவ சட்டத்தின் கீழ் சஸ்பெண்ட் செய்யப்படுகிறது என்று அவர் தெரிவித்துள்ளார். மேலும் தேவையற்ற குழப்பங்களை ஏற்படுத்தி நாட்டை பிளவுபடுத்த சில அரசியல் சக்திகள் செயல்படுவதாகவும், இருப்பினும் அவர்கள் முயற்சிகள் ஒருபோதும் வெற்றியடையாது என்றும் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். உக்ரைன் போர் மாதக்கணக்கிற்கு நீண்டு வரும் நிலையில் அதிபர் ஜெலன்ஸ்கியின் இந்த உத்தரவு மிகவும் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. முன்னதாக போர் ஆரம்பித்த இரு நாடுகளுக்கு இடையே போலந்து எல்லையில் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றது. அப்போது உக்ரைன் பேச்சுவார்த்தை குழுவில் இடம்பெற்றிருந்த ஒருவர் ரஷ்ய உளவாளி என்பதை உக்ரைன் பாதுகாப்பு அமைப்பு சர்வீஸ் ஆஃப் உக்ரைன் கண்டுபிடித்துள்ளது. அவரை கைது செய்ய முயன்ற போது அவர் தப்பியோட முயன்றதாகவும், அப்போது அவரை உக்ரைன் பாதுகாப்பு அமைப்பு சுற்றுக் கொண்டுள்ளதாகவும் அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. அதே நேரம் இங்கு உக்ரைன் கூறும் தகவல்களில் எத்தனை உண்மை எத்தனை பொய் என்று தெரியவில்லை. ஆனால் உக்ரைன் தரப்பு யாரோ எழுதி கொடுக்கும் திரைக்கதையை அப்படியே படிக்கிறார்கள் போல் தெரிகிறது. காரணம், உக்ரைன் உண்மையை பேசுகிறது என்றால், ரஷ்யாவின் விமானத்தை வீழ்த்தினோம், டேங்குகளை வீழ்த்தினோம், தளபதிகளை வீழ்த்தினோம், வீரர்கள் 1000 வீழ்த்தினோம் என்று கணக்கு கூறும் அதே நேரம் அவர்கள் தரப்பு பாதிப்புகள் எதையுமே கூறாமல் இருப்பது சந்தேகத்தை ஏற்படுத்துவதாக அமைகிறது. இவ்வளவு பெரிய ரஷ்ய இராணுவத்திற்கு இவ்வளவு பாதிப்புகளை ஏற்படுத்த வேண்டுமானால் எவ்வளவு பெரிய விலை கொடுத்திருக்க வேண்டும் உக்ரைன் ராணுவம்? அதில் எதையுமே கூறாத போது உக்ரைன் தரப்பில் எந்த பாதிப்பும் ஏற்படாதது போலவும் ரஷ்யாவிற்கு மட்டுமே பாதிப்பு என்று கூற முயல்கிறார்கள் என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களே கூறுகிறார்கள், ரஷ்யா கடுமையாக தாக்குகிறது, ஏவுகணைகளை ஏவுகிறது என்றெல்லாம். அவர்களே கூறிய அந்த ரஷ்யா ஏவிய ஏவுகணைகள் அங்கு சென்று அம்புகள் போல் ஓரிடத்தில் குத்தி நிற்கின்றனவா என்ன என்பது போல் உள்ளது அவர்களின் வாதங்கள். அதே நேரம் ரஷ்யா எதையும் கூறவோ மறுக்கவோ செய்யாமல் இருப்பது அந்நாட்டின் முதிர்ச்சியை வெளிப்படுத்துவதாக அமைந்துள்ளது என்பதுதான் உண்மை. உக்ரைன் அதிபர் அமெரிக்க நேட்டோவின் அழகிய வரிகளை படிக்கிறாரோ என்ற சந்தேகம்தான் எழுகிறது.